நீதிமொழிகள் 21 அதிகாரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும்போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தலம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 22 அதிகாரம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுகப்போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒளியும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தருத்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். 23ஆம் அதிகாரம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவனாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, வரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனைப் போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணையில்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். 24ஆம் அதிகாரம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயங்கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே, சடிதியில் அவருடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சிணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியமுண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிகட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சத் தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலும் வரும். 25ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிரப் பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலுக்கும் சமானம். மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கிற்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.